தமிழகத்திற்கான வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் உருவான புரவி புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து வருகிறது. இந்த அமைப்பு டிசம்பர் 6 காலை ராமநாதபுரத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது புயல் அல்ல. 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மழையுடன் காற்று வீசும். இதனால் வட கடலோர மாவட்டங்களான கடலூர், பாண்டிச்சேரி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் டிசம்பர் 6 மழை பொழிவு இருக்கும். படிப்படியாக விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவு தொடரும். இதேபோல டெல்டா மாவட்டங்களிலும் மழை நீடிக்கும். படிப்படியாக மேற்கு நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிவு இருக்கும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தின் மேற்கு பகுதி நோக்கி நகர்வதால் தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனத்த மழை பொழியும். காற்றின் திசை மேற்கு நோக்கி இருப்பதால் சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை மாவட்டத்தை இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்து கேரள மாநிலத்தில் பயணிக்கும். கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகிறது. எனவே வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. புயல் மழையால் உயிரிழந்த 7 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இறந்த ஒரு மாடுக்கு ரூபாய் 30,000, எருதுக்கு ரூபாய் 25,000, கன்றுக்குட்டிக்கு ரூபாய் 16,000, ஆடுகளுக்கு ரூபாய் 3,000 நிவாரணம் வழங்கப்படும். புரவி புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார்.